மதுரையில் விஷம் வைத்து 8 மாடுகள் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் உள்ள வண்டியூர் கண்மாய் மழை இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. இதனால் மதுரையை சுற்றியுள்ள உத்தங்குடி, சம்பக்குளம், கருப்பாயூரணி, அண்ணாநகர் போன்ற பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்களுடைய மாடுகளை மேய்ச்சலுக்காக இந்த கண்மாய்க்கு கொண்டு வருகின்றனர். இதனிடையே அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கண்மாயை ஆக்கிரமிப்பு செய்து வெள்ளரிக்காய், வெங்காயம் போன்ற பயிர்களை சாகுபடி செய்துள்ளனர். மேய்ச்சலுக்கு வரும் மாடுகளால் பயிர்கள் சேதமடைவதால் ஆத்திரமடைந்த ஆக்கிரமிப்பாளர்கள் வெள்ளரிக்காயில் விஷம் தடவியுள்ளனர். வழக்கம் போல மேய்ச்சலுக்கு வந்த மாடுகள் வெள்ளரிக்காயை சாப்பிட்டதில் ஆங்காங்கே சுருண்டு விழுந்து இறந்தன. இதில் 8 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. மாடு மேய்ச்சல் நிலம்தான் இது. மாடு மேயறதுக்கு வேற இடங்கள்ல வாழ்வாதாரம் கிடையாது. இங்க வந்து இப்ப ஆக்கிரமிப்பு வச்சுட்டு வெள்ளரி போடுறாங்க, புல்லு வளர்த்து அதுல வந்து காசுக்கு விக்கிறாங்க. ஒரு கட்டு 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு புல்லு விக்கிறாங்க. இந்த வெங்காயம் கூட நட்டுருக்காங்க. இங்க கமாய்க்குள்ள நட்டுட்டு எங்களுக்கு மாடு மேய்ச்சல் நிலத்தை தவிர்க்க விச வச்சிருக்காங்க. வெள்ளரி பழத்துல ஓட்டை போட்டு அதுல பாய்ச்சனை ஊத்தி அதுல தின்னதுலதான் இந்த மாடுகள்லாம் இறந்து போச்சு. வெள்ளரி பழத்துல குருண மருந்து வச்சு பூரா மாடுகளுக்கும் போட்டிருக்காங்க. நாங்க காலையில என்னடா வெள்ளரி பழம் கிடைக்கு அப்படின்னு, சரி ஆகாத பழத்தை புடுங்கி போட்டிருப்பாங்க, மாடு எடுத்து திங்கிதுன்னு நினைச்சு நாங்க பேசாம இருந்தோம். திண்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மாடு கொஞ்ச தூரம் தள்ளி போனோடனே வாணியா ஊத்தினோடனே மாடு ஒரு 5-6 மாட்டுக்கு மேல திடீர் திடீர்னு விழுந்து செத்து போச்சு. இதுல சில மாடு வீட்டுக்கு ஓடுச்சு. என்ன வீட்டுக்கு போதேன்னு மாடு ஓனா வீட்லயும் போய் மாடு செத்து போச்சு. மேய்ச்சலுக்காக வந்த மாடுகளை விஷம் வைத்து கொன்ற சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.